சித்துவின் இரங்கல் செய்தியை கேட்ட பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா நிறையா பதிவுகளை பதிஞ்சிக்கிட்டு வராங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அப்படியே அவங்க நீ திரும்பி வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோண்டி அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் இஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை போடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கண்ணனாக வரக்கூடிய சரவணன், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அக்கா, தம்பின்ற வார்த்தையை இனிமேல் நான் எப்போ கேட்க போகிறேன், உங்களோட கேரிங்கும் சப்போர்ட்டிங்கும் இன்ஸ்பிரேஷன் இனிமே எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த தம்பின்ற வார்த்தைக்காக நான் ஏங்குவேன், இனிமே அந்த வார்த்தையை கேட்க முடியாது அப்படின்னும் அவருடைய இரங்கல் செய்தியை போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா விஜே மணிமேகலையா இருக்கக்கூடியவங்க, இப்போ நிறைய டைம் ஷூட்டிங்கில் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா சித்து வந்து ரொம்ப போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாள், அவள் எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் இப்போ அவள் தப்பான டெசிஷன் எடுத்துட்டா. நேற்று நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மேக்கப் ரூமில் தான் மேக்கப் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அப்போ நாங்கள் நிறையாவே பேசிக்கிட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஷூட் பண்ணோம், ஆனால் காலையில் நான் எந்திரிச்சு கேட்குறப்ப இந்த இரங்கல் செய்தி எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியலை அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் ஸ்டோர்ஸில் வரக்கூடிய ஜீவாவாக வரக்கூடிய வெங்கட் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சத்தியமாக உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு முடிவை நாங்கள் எதிர்பார்க்கலை, யோசிச்சு கூட பார்க்க முடியலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஒய் சித்து, நீ இவ்வளோ தைரியமான பொண்ணு, நீ இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவருடைய இரங்கல் செய்தியை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். இது மாதிரி பிரபலமான நடிகர்கள் அனைவரும் வந்து சித்துவை பற்றின அவங்களுடைய மெமரிஸையும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க.